எடுத்துக்காட்டு 2.14 தீர்க்க 8x சர்வசமம் 1 மட்டு 11 கொடுத்துருக்காங்க. இது 8x சர்வசமம் 1 மட்டு 11 கொடுத்துட்டு இங்கே x இருக்கா, இப்போ எக்ஸோட மதிப்பு என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ கண்டுபிடிக்கும் போது இப்போ 8x அப்படி எழுதிக்கிறோம். இந்த 1 சர்வசமத்துக்கு ஈக்குவலுக்கு முன்னாடி வரும்போது என்னதுன்னா ப்ளஸ் 1 மைனஸ் 1 ஆயிரும். அடுத்து ஈக்குவல் ரைட் பண்ணி நம்ம என்னன்னா இங்கே மட்டு 11 இருக்கலாம். மட்டு 11 எப்படி எழுதிக்கலாம்னா 11 கேன்னு எழுதிக்கலாம். இப்போ நம்மளுக்கு தேவை என்னென்னா எக்ஸு தேவை, ஏன்னா நம்ம எக்ஸை கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ என்ன எக்ஸு இந்த 8x மைனஸ் 1 ஈக்குவலாக கிராஸ் பண்ணும்போது ப்ளஸ் 1 மாதிரி அது ஏற்கனவே 11 கே இருக்குது, மைனஸ் 1 ப்ளஸ் 1 ஆயிடுச்சு. இப்போ நமக்கு தான் எக்ஸ் தான் தேவை. எக்ஸை வச்சுட்டு 8 வந்து ஈக்குவலாக கிராஸ் பண்ணி கொண்டு போயிடலாம். இப்போ எக்ஸ் ஈக்குவல் ஏற்கனவே 11 கே ப்ளஸ் 1 இருக்குது. இந்த 8x எப்படி இருக்குது, பெருக்கலாக இருக்குது. பெருக்கல் 8 ஈக்குவலாக கிராஸ் பண்ணும்போது வகுத்தல் 8 ஆயிரும். இப்போ நம்ம எக்ஸ் ஈக்குவல் 11 கே ப்ளஸ் 1/8 கிடச்சிருக்கு. இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்ன, இந்த இடத்துல நம்ம எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். இப்போ எக்ஸ் ஈக்குவல் இந்த இடத்துல 11 கே, ஏன்னா கேவோட வேல்யூ என்ன எடுக்கலாம், 1 நம்ம சப்ஸ்டிட் பண்ணி பார்க்கலாம். 1 சப்ஸ்டிட் பண்ணும்போது 11 × 1 கே இருபடி இடத்துல 1 சப்ஸ்டிட் பண்ணுறோம், ப்ளஸ் 1/8. இப்போ நம்ம சால்வ் பண்ணும்போது ஒரு 11 ப்ளஸ் 1/8, இங்கே 11 1 கூட்டினா 12 இங்கே 8 வாய்ப்பு நம்ம டிவைட் பண்ண முடியாது. ஒரு 8 இருட்டு 16 வருது. இப்போ இங்கே டிவைட் பண்ண முடியாது. இப்போ என்னன்னா இந்த இது நம்ம ராங், ஏன்னா கே கொண்டு 1 எடுக்க முடியாது. அடுத்து நம்ம 2 சப்ஸ்டிட் பண்ணி பார்க்கலாம். 2 சப்ஸ்டிட் பண்ணும்போது 11 × 2 22 1 கூட்டினா 23/8, ஒரு ஒற்றைப்படி 8 நம்ம வகுக்க முடியாது. இப்போ என்னன்னா இது கே கொண்டு 2 வராது. நெக்ஸ்ட் கே கொண்டு 3 நம்ம சப்ஸ்டிட் பண்ணி பார்க்கலாம். 33 1 கூட்டினா 34/8 இருக்கு. சால்வ் பண்ணும்போது 5 × 8 = 40, இதான் 8 × 8 = 24, 4 × 8 = 32 வருது. இங்கே 2 எக்ஸ்ட்ரா இருக்குது, இங்கே வந்து சால்வ் பண்ண முடியாது. இது என்னென்னா கே கொண்டு 3 வராது. அடுத்து கே கொண்டு 4 எடுத்துக்கிறோம். 44 × 44 உனக்கு 45/8, இந்த 8 இங்கே டிவைட் பண்ண முடியாது. அடுத்து கே கொண்டு 5 நம்ம எடுத்துக்கிறோம். 15 × 55 உனக்குனா 56/8, இங்கே 1 × 8 = 56 எத்தனை இருக்குன்னா 5 × 8 = 40, 6 × 8 = 48, 7 × 8 = 56. இப்போ 7 × 8 = 56 இங்கே கண்டிப்பாக நம்ம டிவைட் பண்ணலாம். அப்போனா கே கொண்டு 5 எடுத்துக்கலாம். இப்போ கே கொண்டு 5 இருக்கும் சப்ஸ்டிட் பண்ணும்போது கேவோட மதிப்பு 5 எடுத்து சப்ஸ்டிட் பண்ணால் எக்ஸ் கொண்டு கே இருக்கிற இடத்துல 5 சப்ஸ்டிட் பண்ணுங்கள். 11 × 5 இந்த ப்ளஸ் 1 இருக்குது 8, 11 × 55 ப்ளஸ் 1/8, 55 × 1 = 56/8, இங்கே டிவைட் பண்ணும்போது 1 × 8 5 × 40, 6 × 48, 7 × 56, 7 × 1 = 7. இப்போ கண்டிப்பாக இங்கே டிவைட் பண்ணலாம். அப்போ என்ன நம்மளுக்கு இங்கே கேவோட வேல்யூ 5 கிடச்சிருக்கு. இப்போ கேவோட வேல்யூ 5 சொல்லும்போது இங்கே நம்ம 8 டிவைட் பண்ணக்கூடிய நம்பர் தான் கேவோட வேல்யூ நம்ம எடுக்க முடியும். இப்போ 8 டிவைட் பண்ணுறோம்னா இப்போ 8 கூட்டிக்கலாம். 5 × 8 கூட்டினா 13, 13 × 8 கூட்டினா 21, 21 × 8 கூட்டினா 29, அப்படி கன்யூஸாக போயிட்டே இருக்குது. அடுத்து நெக்ஸ்ட்டு நம்ம என்னதுன்னா இந்த இடத்துல இது வேல்யூ நம்ம எக்ஸோட நமக்கு தான் எக்ஸோட வேலையே கேட்டிருக்கேன். எக்ஸோட வேல்யூ 7 கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் என்னதுன்னா நம்ம கண்டுபிடிக்கும் போது மறுபடியும் 13 சப்ஸ்டிட் பண்ணுறோம். இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு கே வரக்கூடிய இடத்துல 13 சப்ஸ்டிட் பண்ணுறோம். 11 × கேவோட வேல்யூ 13 ப்ளஸ் 1/8, இங்கே நம்ம பெருக்குனா 13 × 11 இங்கே 13 × 11 பெருக்குனா 3 1 3 1 என்னென்னா 3 4 1 143 143 × 1 = 144/8, இங்கே 8 டிவைட் பண்ண 1 × 8 அடுத்து இங்கே 1 × 8 மீதி என்னென்னா 6 = 64 8 × 8 = 64 இப்போ 8 × 8 = 64 ஆயிடுச்சு. மீதி 6 இருக்கும்போது 6 = 64 இப்போ 8 × 8 = 64 இப்போ 16/1 = 16 என்னென்னா நம்ம கே கொண்டு 13 சப்ஸ்டிட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்கு, 16 கிடச்சிருக்கு. அது கே கொண்டு 5 சப்ஸ்டிட் பண்ணால் 7 கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட் என்னதுன்னா நம்ம அடுத்த நம்பர் என்ன சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம், கே ஈக்குவல் டு 21 சப்ஸ்டிட் பண்ணலாம். கே ஈக்குவல் டு 21 சப்ஸ்டிட் பண்ணும்போது கே இருக்கிற இடத்துல 21, 11 × 21 ப்ளஸ் 1/8, இங்கே 21 × 11 21 × 11 சொல்லும்போது 1 2 1 2 என்ன 1 3 2 231 ப்ளஸ் 1/8, 231 × 1 = 232/8, இங்கே 8 டிவைட் பண்ணுறோம். 1 × 8 23 எத்தனை இருக்குன்னா 3 × 8 = 24, ஆனால் இங்கே 23 இருக்கு. 2 × 8 = 16 மீதி எத்தனை இருக்கு, மீதி 7 இருக்கு. 7 = 72 72 எத்தனை 8 இருக்குன்னா 9 × 8 = 72 9 × 8 = 72 அப்புறம் 29. இப்போ இதோட ஆன்சர் என்ன, 29 கிடச்சிருக்கு. இங்கே நம்ம டிஃப்ரெண்ட் இங்கே 29 நம்மளுக்கு கிடச்சிருக்கு. அடுத்து நெக்ஸ்ட் என்னதுன்னா நம்ம கே ஈக்குவல் டு அடுத்து 29 சப்ஸ்டிட் பண்ணலாமா, 29 நம்ம சப்ஸ்டிட் பண்ணும்போது நம்ம 11 × 29 ப்ளஸ் 1/8, இங்கே நம்ம சால்வ் பண்ணும்போது 11 × 29 = 14 பெருக்கும்போது 9 2 9 2 9 2 கூட்டினா 11 × 1 மீதி 1 ப்ளஸ் 1/8 319 ஒன்று கூட 320/8, இங்கே 8 டிவைட் பண்ணும்போது 1 8 இங்கே
34 8 32 ஜீரோ இருக்குது, ஜீரோ. இப்போ ஆன்சர் 40, இங்கே 40 கிடச்சிருக்கு. இப்போ எக்ஸோட மதிப்பு நமக்கு என்னதுன்னா, ஃபஸ்ட்டு நம்ம ஒன்று நம்மளுக்கு கிடைக்கவே கிடைக்கல. இப்போ எக்ஸி கூட 5 சப்ஸ்டிட் பண்ணுறோம், 5 சப்ஸ்டிட் பண்ணாமா, 5 சப்ஸ்டிட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்கு, 7 கிடச்சிருக்கு. அடுத்து 13 சப்ஸ்டிட் பண்ணுறோம், இப்போ என்னென்னா 16 கிடச்சிருக்கு. அடுத்து நெக்ஸ்ட்டு 21 சப்ஸ்டிட் பண்ணிருக்கு, இங்கே 21 சப்ஸ்டிட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்கு, 21 சப்ஸ்டிட் பண்ணால் நம்மளுக்கு இங்கே 29 கிடச்சிருக்கு. அடுத்து 29 சப்ஸ்டி 29 29 நம்ம சப்ஸ்டிட் பண்ணும்போது 40 கிடச்சிருக்கு. அப்படின்னா கண்டினியூஸாக போயிட்டே இருக்குது. எக்ஸோட வேல்யூ 7, 16, 29, 40.